சண்முகா கல்லூரியின் அபாயா சர்ச்சை விவகாரம் தொடர்பில் நேற்று எமது யூடிவியில் இடம்பெற்ற அலசல் நிகழ்ச்சியில் குரல்கள் இயக்கத்தின் தவிசாளர் சட்டமாணி ராசி முகமது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கல்வி அமைச்சு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்திலே அவர்கள் கூறியிருந்த விடயம் என்னவென்றால், அந்த கடிதம் என்னிடம் இருக்கிறது. கல்வி அமைச்சு அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்றால், கடந்த 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நீங்கள் சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு 2021 28ஆம் தேதி அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு நீங்கள் கடமையேற்க செல்லுங்கள். கல்வி அமைச்சினால் வந்த கடிதம் இது. கல்வி அமைச்சினால் வந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட ஆசிரியை சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு கடமையேற்க செல்கிறார். ஏன் கடமையேற்க செல்கிறார்? இது இங்கே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்ற உடன்படிக்கையின் மூலமாக வந்த நிபந்தனைகளில் ஒன்று. அந்த வழக்கு நேற்று வந்தது. அந்த வழக்கில் இந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு அதை பதிவு செய்வதற்காகத்தான் நேற்றைய தினம் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஆசிரியர் என்ன செய்தார், அங்கே சென்று தன்னுடைய கடிதத்தை வளமையாக கொடுக்கின்ற மாதிரி கொடுத்துவிட்டு கடமையைக்கு சென்றிருந்தார். 30 மணி அளவில் சென்ற ஆசிரியைக்கு அதிபர் அமர்த்தி வைத்து விட்டு அவருடைய கடமையை ஏற்க விடாமல் அங்கே மெது மெதுவாக பல அடையாளம் தெரியாத நபர்கள், சிலர் பெற்றோர்கள் என்கிறார்கள், நலன்புரி சங்கம் என்கிறார்கள், அவர்கள் எல்லோருமே உட்புகுந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி ஒரு கலவரம் ஒன்று உருவாகி ஆசிரியை ஃபஹமிதா ரமேஷ் அவருடைய கழுத்தை நெரித்து தனது உயிருக்கு பங்கம் ஏற்படுகிறது என்ற பயத்தினால் அவர் போலீசுக்கு தொலைபேசியிலே எடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டு அங்கே போலீஸ் வந்து மீண்டும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதுதான் நடந்த விடயம். அவை இங்கே தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நடைபெற்ற விடயம் பஹமிதா ரமீஸ் அவர்கள் தன்னுடைய கடமையை ஏற்பதற்காக கல்வி அமைச்சின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றவருக்கு நடந்த ஒரு விடயம்.